வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி கிழக்க பால் நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லோரையுமே சந்தித்திருக்கின்றோம். பிரித்தானியாவிலே பிரித்தானிய அரசிடம் நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அம்பிகை செல்வகுமார் என்கின்ற செயற்பாட்டாளர் 17 நாட்களாக தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வந்திருந்தார். அந்த போராட்டம் நேற்றைய தினம் வெற்றியளித்திருக்கின்றது என்கின்ற செய்தியோடு நிறைவுக்கு வந்திருக்கின்ற நிலையிலே அதனுடைய வெற்றியை அவருடைய ஆதரவு அணியினர் பல்வேறுபட்ட தளங்களிலும் தெரிவித்துக் கொண்டும் பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். மறுபுறத்திலே இந்த போராட்டம் தொடர்பான அதிருப்திகளும் இந்த போராட்டம் தொடர்பான ஒரு சுய மதிப்பீடும் தேவைப்படுகின்றது என்கின்ற ஒரு கருத்து பரிமாற்றமும் இதே தளத்திலே அல்லது இதே சமூகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஊடகமாக இந்த விடயங்களை கவனத்திலே கொண்டுதான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்தி கொள்ள காத்திருக்கின்றோம். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணம் கொண்டவர்கள். அவருடைய போராட்டம் என்பது கடந்த காலங்களிலும் இருந்திருக்கின்றது, இப்போதும் இருக்கின்றது, எதிர்காலத்திலும் வரப்போகிறது. போராட்ட வடிவங்கள் மாற்றமடையலாம், ஆனால் போராட வேண்டிய தேவையும் போராட்டத்தினுடைய இலக்குகளும் என்பது தமிழர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலேயும் இந்த போராட்டம் எப்படி வெற்றியளித்திருக்கின்றது அல்லது என்ன மாதிரியான சுய மதிப்பீடு செய்து கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கேள்விகளோடும் இனி வரக்கூடிய போராட்டங்களை வழிவகை செய்யக்கூடிய வகையிலான ஒரு கலந்துரையாடலாகத்தான் இன்று இந்த கலந்துரையாடலை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கணும். குறிப்பாக ஒரு எங்களுடைய இனம் தொடர்பாக அபிலாஷைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய இனத்துக்கான ஒரு விடுதலையை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தை எப்படி திட்டமிட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடும் ஆரோக்கியமானதாகவும் நல்ல கருத்து பரிமாற்றமாகவும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பா நிகழ்ச்சியிலே இரண்டு தரப்பிலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய அதிதிகளை நாங்கள் காணொலியினூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் இந்த அம்பிகை செல்வகுமார் அவர்களுடைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தினுடைய ஆதரவு அணியில் இருக்கின்ற ஒருவரும் சட்ட ஆலோசகருமான கீத் குலசேகரத்தை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அதே நேரத்தில் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்பாக பல மக்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதிலே ஆய்வாளராக தன்னுடைய கேள்வியை கொஞ்சம் காரசாரமாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர், இந்த போராட்டம் தொடர்பான சில மதிப்பீடுகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர் குணா கவியழகன் அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் குணா கவியழகன். வணக்கம். முதல் கேள்வி கீத் உங்களிடம் தான். இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்று அறிவிக்கப்பட்டது, இந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக இவற்றை கருதுறீங்க? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இந்த போராட்டம் யாராலும் திட்டமிடப்படவில்லை. முதலாவது இந்த போராட்டத்தை பற்றிய புரிந்துணர்வு பலருக்கு இல்லாத காரணத்தினால் நான் அதை பற்றிய பின்னணியை சற்று விவரமாக சொல்ல முயற்சிக்கின்றேன். இந்த போராட்டத்தில் ஆதரவளித்தவர்களில் ஒருவனாகத்தான் நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன். உண்மையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த மறுப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியவர் திருமதி அம்பிகை செல்வகுமார் அவர்கள். அவர்கள் இன்னும் உடல்நிலை தேறாத நிலையில் வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர் சார்பில் நான் பேச வந்திருக்கின்றேனே தவிர அதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அந்த அணியின் ஒருங்கிணைப்பாளராகவோ அந்த அணியில் இணைந்திருக்கும் மற்ற அமைப்புகள் சார்பாகவோ என்னுடைய கருத்துக்கள் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் அம்பிகை அவர்கள் தற்போது வர முடியாத நிலையில் என்னுடைய கருத்தாகவும் பதிவு செய்கின்றேன். எந்த அமைப்புகளும் நான் கூறப்போகும் கருத்துக்களுக்கு பொறுப்பாக மாட்டாது என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த போராட்டத்தினுடைய பின்னணி, இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பம் ஜனவரியில் ஆரம்பித்திருந்தது. நாங்கள் அமைப்புகளிடம் கையெழுத்துக்கள் வாங்க ஆரம்பித்திருந்தோம். தொடர்ச்சியான கடித போக்குவரத்துகள் அம்பிகை செல்வகுமார் அவர்களால் ICPPG என்ற தகவல் சேகரிப்பு இனப்படுகொலைக்கு எதிரான தகவல் சேகரிப்பு நிறுவனத்தினூடாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு அரசியல் நிறுவனம், அரசியல் செயற்பாடுகளுக்கான அமைப்பு அல்ல. அது ஒரு மனித உரிமைகள் அமைப்பு. பாதிக்கப்பட்டவருடைய சாட்சியங்கள் சேகரித்து அவற்றை ஐநாக்கும் ஏனைய மனித உரிமை அமைப்புகளுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்துவதுதான் அந்த அமைப்பினுடைய செயற்பாடு. அந்த அடிப்படையில் அவர் நீண்ட காலமாகவே ஐநாவுடனும் FCOவுடனும் உரிய ஏனைய உறுப்பு அங்க நிறுவனங்களுடனும் அவர் தொடர்பு கொண்டு செயற்பட்டு கொண்டுதான் இருந்தவர். அப்ப ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிப்பதாக தொடங்கியிருந்தார், கேட்டிருந்தார். நாங்கள் உடனடியாக அவரை அதிலிருந்து நிறுத்தி அனைத்து அமைப்புகளையும் அழைத்து அவனுடைய பிரதிநிதிகளிடம் ஆலோசனை கேட்டிருந்தோம். எல்லாருமாகவே நாங்கள் அதற்கு எதிராகத்தான் இருந்தோம். இந்த சூழ்நிலையில் உண்ணாவிரதம் தேவையில்லை என்பதை தெளிவாக அவருக்கு சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் இந்த அரசும் இந்த உண்ணாவிரதத்தை மதிக்கப் போவதில்லை என்ற கருத்தும் பலரிடம் இருந்தது. ஆகவே நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தோம். அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய சுய இச்சையில் அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். ஆரம்பித்த பின்னர் திருப்பி நாங்கள் இதுக்கு முதல் பல கூட்டங்கள் நடைபெற்றன, பல ஒன்று சுடைப்புகள், பல தடவைகள் அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தோம். இந்த முடிவை அவர் உண்ணாவிரதம் ஆரம்பித்து விட்டு எங்களுக்கு அறிவித்த பின்னர் நாங்கள் திருப்பி ஒரு கூட்டம் எல்லா அமைப்புகளையும் அழைத்து பேசியிருந்தோம். அதில் எடுத்துக்கப்பட்ட முடிவு என்னவென்றால் அவர் ஒரு
தமிழ் மகளாக இந்த இதை ஆரம்பித்திருக்கின்றபடியால் நாங்கள் இதற்கு ஏற்பாடு செய்ய முடியாது. நாங்கள் இதை தூண்டுவிக்கவோ ஊக்குவிக்கவோ கொண்டு நடத்தவோ வழிநடத்தவோ முடியாது. அந்த காரணத்தில் ஆதரவை மட்டும் அவருடைய உண்ணாவிரதத்தின் தேவைகள் கோரிக்கைகள் வெளியில் போக வேண்டும், எவ்வளவுக்கு அந்த உண்ணாவிரதத்தை பயனுடையதாக மாற்ற வேண்டுமோ அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதாக நாங்கள் தனிநபர்களாக மக்களாகத்தான் முன் வந்திருந்தோம். இதுல எந்த அமைப்புகளுக்கும் பொறுப்போ அல்லது பொறுப்பு கூறுவதற்கோ அல்லது இந்த பழி தவறுகள் ஏற்பட்டிருந்தால் பழி ஏற்பதற்கோ இடம் இல்லை என்பதை வெகு தெளிவாக நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். நாங்கள் அனைவருமே தனிநபர்களாகத்தான் செய்திருந்தோம். இது ஒரு ஓபன் ப்ராசஸ் ஆகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப யாருக்கு நீங்க குறிப்பிடுற மாதிரி இந்த போராட்டம் தொடர்பாக அம்பிகை செல்வகுமார் அவர்களையும் நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்து நிச்சயமாக அவரிடமும் மக்கள் கேட்கின்ற கேள்விகள் அவரை மக்களோடு பேசுவதற்கான ஒரு தளத்தை கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி மீளவும் ஞாபகப்படுத்துறேன், கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். ஆனால் இந்த போராட்டம் வந்து வெற்றி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது எப்படி வெற்றி, எந்த அடிப்படையில் வெற்றி என்று நீங்கள் அதை அறிவித்திருக்கிறீர்கள் என்பதை? நிச்சயமாக நான் அந்த கேள்விக்கான பதிலுக்குரிய அடித்தளத்தை தான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் இது திட்டமிடாமல் ஒழுங்குபடுத்தப்படாமல் திட்டமிடாமல் நடைபெற்ற ஒரு மக்கள் எழுச்சி தான் அது என்ற பார்வையில் என்ற வியூவில் தான் அது வெற்றி என்று கொண்டு வர வேண்டும். நாங்கள் திட்டமிட்டு முறைப்படி செய்யப்பட்ட போராட்டமாக இருந்தால் அது வெற்றி என்று கருதலாமா என்பது எனக்கு தெரியாது. நான் அப்படியாக வாக்குறுதியை கொடுக்கவில்லை. திட்டமிடாத ஒரு போராட்டம் இந்த பெரிய எழுச்சியை கொண்டு வந்து எங்கள் மக்கள் ஒன்றிணை அமைப்புகளும் மக்களும் ஒன்றிணைவதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி குறிப்பாக எங்களுடைய இரண்டாம் தலைமுறையினர் இதுவரை இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடாதவர்களை கூட செயற்படுத்தி இதைவிட வேறு நாடுகளிலும் இதற்கு ஆதரவான நடவடிக்கைகள் போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் குறிப்பிட்ட அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வழிவகுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இது இந்த போராட்டத்திற்கு ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். மக்கள் எழுச்சிதான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்றுதான் உங்களுடைய இந்த வெற்றியினுடைய விடயம். இந்த சூழல்ல குணா கவியுடன் உங்களிடம் வரலாம் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்தினை வெளிப்படுத்துகின்ற வேளையில கொஞ்சம் காரசாரமாக உங்களுடைய கருத்துக்கள் வந்து அதுல குருட்டு போராட்டங்களின் அழிவு என்று சொல்லி அதற்கு தலைப்பு கூற கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில இந்த குருட்டு போராட்டங்கள் என்றது என்ன, அதனால எப்படியான அழிவுகள் வருகிறது என்று கருதுறீங்க? இந்த போராட்டம் பற்றி திரு கீர்த் அவர்கள் சொன்னதில் இருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். குருட்டு போராட்டம் என்றால் என்ன, அதாவது விஷன் இல்லை, இந்த போராட்டத்துக்கு விஷன் இல்லை. அவரே சொன்னார், அதாவது இந்த போராட்டம் திட்டமிடப்படவில்லை என்று. திட்டமிடப்படாத போராட்டம், திட்டமிடப்போற போராட்டம் என்றால் அதனுடைய மீனிங் அதுக்கு விஷன் இல்லை என்றதுதான். அதனால் அதற்கு பார்வை இல்லை என்ற போது அது அரசியல் அர்த்தத்தில் அது குருட்டு போராட்டம். ரெண்டாவது, அதற்கு யாரும் பொறுப்பு இல்லை என்று சொன்னார். அதான் உண்மை. இது இவர் சொன்னது இப்ப கீர்த்துவதில் உண்டது அல்ல. நான் தனியே இந்த போராட்டத்தையும் கூட நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நான் ஒரு 6 மாத காலமாக இப்படி போராட்டம் பெறப்போகிறது, இப்படி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும், அந்த போராட்டத்துக்கான வன்முறை சூழல் பல்வேறு தரப்புகளுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே இந்த போராட்டங்கள் இவ்வாறு வெவ்வேறு சக்திகளால் தங்கள் தேவைக்கேற்ப கையாளப்படும் என்று 6 மாதமாக தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இதற்கு முன்னரும் சொன்னேன், பிறகும் சொன்னேன், முடிந்த பிறகும் சொல்லியிருக்கிறேன். இதை நான் டெக்னிக்கலாயும் தியரட்டிக்கலாயும் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் தொடர்ந்து 6 மாதமாக. ஒன்று, திட்டமிடப்படாத போராட்டம் என்றது இது அளிக்கப்பட்ட வாக்குமூலம். அடுத்தது, இந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு அமைப்பும் இருக்கே இல்லை, இந்த எந்த ஒரு அமைப்பும் இல்லை என்று. அப்படி என்றால் இது ஒரு அநாத போராட்டம். இப்ப திட்டமிடப்படாத, அதாவது ஒரு குருட்டு போராட்டம், இது ஒரு அநாத போராட்டம். ஒரு குருட்டு போராட்டமும் அநாத போராட்டமுமாக நடந்த இந்த போராட்டத்தினுடைய விளைவுகளுக்கு தமிழ் மக்கள் தான் அதனுடைய தோல்விகளை சுமக்க வேண்டும். ஏனென்றால் இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு எப்படி இருந்தது என்றால், இது மகா வெற்றி. அது வெளியிட்ட அறிக்கையை பாருங்க, இது ஒரு வரலாற்றில் நடந்த முதல் முறையாக நடந்த மகா வெற்றி. இது எங்களுக்கு கிடைக்க, அதாவது இந்த 70 வருட போராட்டத்தில், அகிம்சை போராட்டம், ஆயுத போராட்டம் இல்லாம தமிழ் மக்களுடைய போராட்டம், 70 வருட போராட்டம், இந்த 70 வருட போராட்டத்தில் கிடைக்க பெற்ற ஒரு மகத்தான வெற்றி என்று எப்படி அறிவிக்க முடியும்? இதை எப்படி ஊடகங்கள் பரப்ப முடியும்? எப்படி இந்த கருத்துருவாக்கத்தை செய்ய முடியும்? இதற்கு யார் பொறுப்பு? இத்தனை எப்படிகளுக்கும் கீத், உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? நிச்சயமாக சில வார்த்தைகளை திரு குணாகவியலன் அவர்கள் திரிவுபடுத்துவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், நாங்களும் மக்கள். எனவே உண்மைகளைத்தான் நாங்கள் மேடைகளில் கரைக்க வேண்டும். எங்களுடைய வாதத்தை நியாயப்படுத்துவதற்காகவும் நாங்கள் பிரபல்யம் அடைவதற்காகவும் பொய்களை
விற்பனை செய்யக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். இவர் இவர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த அறிக்கை, அதாவது இந்த அறிக்கையில் இந்த அறிக்கை வந்து இளையவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் இந்த எந்த அமைப்புமோ எந்த யாருமே பொறுப்பு, அவர்கள் சுயமாக எழுச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அவர் சொல்கின்ற மாபெரும் வெற்றி என்று அறிவிக்கப்பட்டதாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த அறிக்கையில் அந்த மாபெரும் என்ற சொல்லை அவர் காட்டினால் நான் இந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்கின்றேன். நிச்சயமாக இப்படியான பொய் பிரச்சாரங்களை நாங்கள் அனுமதிக்க கூடாது. அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டிருந்தார், அதிலும் முழுமையாக ஒவ்வொரு பாயிண்டும் பொய்யின் அடிப்படையிலே தான், உண்மைக்கு புறம்பான தகவலின் அடிப்படையிலே தான் அந்த அந்த வீடியோ முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த ஒவ்வொரு ஆதாரங்களையும் நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த அறிக்கையில் இது ஒரு முழுமையான வெற்றி என்றோ, ஏன் அந்த முழுமையான வார்த்தை என்ற வார்த்தையை நான் பாவிப்பதற்கென்றால், கஜேந்திரகுமார் இன்று அங்கு நடத்தியுள்ள பிரஸ் மீட்டில் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லியுள்ளார். முழுமையான வெற்றி எந்த இடத்திலும், இந்த அறிக்கையிலும் சரி, எங்களுடைய பேச்சுக்களிலும் சரி, அம்பிகை அக்காவுடைய உரையிலும் சரி, இது ஒரு மாபெரும் வெற்றி என்றோ முழுமையான வெற்றி என்றோ வார்த்தை பிரயோகம் செய்யப்படவில்லை. இது மக்களை குழப்புவதற்காக சிலர் பயன்படுத்துகின்ற உச்சகட்ட திரிவு. இது நிச்சயமாக இது இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் தான் மக்களை குழப்பி விடுகின்றன. இந்த இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல இந்த எழுச்சி, மக்கள் எழுச்சி, அவர்களை மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள், அதன் மூலமாக அழுத்தம் போயிருக்கின்றது அரசாங்கத்துக்கு. அதே நேரத்தில் மற்ற அமைப்புகள் ஒன்றுபட்டிருக்கின்றன, இந்தியாவில் சில மாற்றங்களை கொண்டு வர முடிந்திருக்கின்றது. இந்த வகையில் நிச்சயமாக இது வெற்றி தான். இதை நாங்கள் இருந்தா போதிலும் இதை நாங்கள் மாபெரும் வெற்றி என்று என்றுமே கொண்டாடவில்லை. இந்த இந்த நடவடிக்கை, அதாவது இந்த சிறிய போராட்டத்தின் வெற்றியாக மட்டும்தான் அறிவித்தோம். அதை புரிந்து கொள்ள புரிந்துணர்வு இல்லாதவர்கள், அல்லது புரிந்து கொண்டு அதை வேண்டும் என்று மக்களுக்காக திரிவுபடுத்தவர்களின் பதில்களுக்கு, உண்மையற்ற தகவல்கள் அடிப்படையில் பதிலளிப்பவர்களுக்கும் உரையாற்றுபவர்களுக்கும் நிச்சயமாக நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். குணாகவியழகன், இப்ப குற்றச்சாட்டு உங்கள் மீது தான் முன்வைக்கப்படுகிறது. நீங்க திரிவுபடுத்தி இதை சொல்லி இருக்கிறீங்க, அறிக்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க வேறு நோக்கத்துக்காக சொல்றீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்றை கீத்து எழுப்புறார். என்ன பதில் அதற்கு? என்னுடைய கருத்துகள் வந்து இந்த ஒற்றை அறிக்கை பற்றியோ இல்லாட்டிக்கு இந்த ஒற்றை விஷயம் பற்றியோ இல்லை, அதை புரிய கொள்ளுங்க. இந்த அறிக்கையில இருக்கா இல்லையா, இது வரலாற்றில் கிடைக்கப்பெற்ற முதல் வெற்றி என்று இருக்கா இல்லையா? அடுத்தது உங்களிடம் தான் அந்த கேள்வி வருது. கேட்கப்பட்ட கேள்வி, இது மாபெரும் வெற்றி. அவர் தன்னுடைய நிலையில் இருந்து பின்வாங்குகின்றார், அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்கள் மத்தியில் பொய்யான தகவலை பரப்பி இருக்கின்றார். இது வீடியோ பதிவாக வெளியில் வந்துள்ளது, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துள்ளார்கள். இது மாபெரும் வெற்றி என்ற சொல்லின் அடிப்படையில் நாங்கள் இங்கே சாதாரணமாக சந்தியில் குந்தியிருந்து அரட்டை அடிக்கவில்லை. ஒரு ஊடகத்தில் பொறுப்பான பதில்களில் சொல்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் பெறுமதியானவை. வார்த்தைகளில் நான் சட்டத்துறையில் இருக்கின்றேன், எனக்கு அந்த அதன் பெருமதிகள் தெரியும். ஒரு சிறிய வார்த்தை என்றாலும் அதன் பின்னணியில் எவ்வளவு விளைவுகளை உருவாக்கும் என்று எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த இவர் சொன்ன மாபெரும் வெற்றி என்ற விடயம் எங்காவது இருந்தால், அல்லது கஜேந்திரகுமார் அண்ணா அவர்கள் மீது நாங்கள் உச்சகட்ட மரியாதை வைத்திருக்கின்றோம். கஜேந்திரகுமார் அவர்களுடைய கொள்கைக்கு, அவர்களின் திறமைக்கும் அனுபவத்துக்கும் நான் மரியாதை சொல்கின்றேன். அவர்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல தமிழ்நெட் ஜெயா அண்ணா சில விஷயங்களை எழுதியிருந்தார், அவருக்கு கூட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு சில எல்லோரும் எந்த இது சம்பந்தமான எந்த அனுபவங்களும் எந்த அறிவும் இல்லாதவர்கள் வந்து இதுக்கு விமர்சனம் சொல்லும் பொழுது எங்களுக்கு கடின உண்மையாக இந்த போராட்டம் நடுநிலை சரியான வழியில் போகவில்லை என்று ஒருவர் கருதி இருந்தால், அவர் தேசப்பற்றுடன் அதை கருதி இருந்தால், அவர் ஏன் நிச்சயமாக இந்த கருத்தை முன்னர் வெளியிடவில்லை? ஏன் அவர் தானாக இந்த போராட்டத்தில் வந்து செயற்படவில்லை? இங்கு செயற்பட்ட ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு அமைப்பின் பிரதிநிதிகளும், ஒவ்வொரு படித்தவர்களும் படிக்காதவர்களும் தானாக சுயமாக வந்துதான் தங்கள் பங்களிப்புகளை செய்தார்கள். அனைவருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டன. அதற்கேற்ற வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தோம். அம்பிகா இறுதி முடிவெடுக்கும் பொழுது கூட அனைவரையும் கூட்டி, அனைத்து அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்று சொல்லி சொன்னார். அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்க நீங்க? பிறகு அமைப்புகள் எல்லாம் உள்ள வருகிறது, எல்லாரையும் பேசினேன்னு சொல்றீங்க தானே, அப்ப எப்படி அதை எடுத்துக்கொள்றீங்க அவருடைய அந்த கருத்து? அது ஒரு அர்த்தமற்ற வார்த்தை ஜாலங்களால் ஜோடிக்கப்பட்ட
போராட்ட ஒரு தேவையில்லாத கதை. அனாதை போராட்டம் என்பதன் அர்த்தம் என்ன? யாராவது அதுக்கு ஒரு லொஜிஸ்டிக்கான லாஜிக்கலான விளக்கம் சொல்லுறாங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். மக்கள் எழுச்சி இலங்கையிலே P2P போராட்டம் நடைபெற்ற பொழுது இதே போலதான் இந்த P2P போராட்டத்துக்கு எதிராக திருகுணாகவியலகன் அவர்கள் விமர்சித்திருந்தார்கள். அங்கே எந்த அமைப்புகளும் முன்னின்று நடத்தவில்லை, மக்கள் எழுச்சி மக்கள் பின்னால் அமைப்புகள் ஆதரவு வழங்கியிருந்தன. அதே போலத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது. இது மக்கள் எழுச்சி. இந்த இடத்துல நாங்க குணாகவியலனுக்கு ஒரு கவிடுவோம். ஏனென்றால் இந்த நீங்க சொன்ன மாதிரி பிடிபி போராட்டத்தை விமர்சித்தார் என்று சொல்றீங்க, இப்ப இதை தெரிவுபடுத்துறார், இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றார் என்று சொல்லும் போது அவருக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். சொல்லுங்க குணாகவியலன். நான் ஒரு அரசியல் ஆய்வாளன், அரசியல மதிப்பிடுறதுதான் என்னுடைய வேலை, அதோட வேற வேலை இல்லை எனக்கு. நான் ஒரு அரசியல் ஆய்வாளனாகத்தான் நான் இங்க பேச வந்திருக்கிறேன், அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறேன். இதுக்கு விஷன் இல்லை, இதுக்கு உரிமை கோர ஆக்கள் இல்லை, இது அடிப்படை பிரச்சனை. ஆனால் இது தமிழ் மக்களுடைய வெற்றி என்று காட்டப்பட்டிருக்கு. மக்கள் போராட்டம் என்றதுக்கு ஒரு பேக்கப் இருக்க வேண்டும், இல்ல மக்கள் போராட்டமாக இருக்கலாம் என்ற கருத்தை அவர் இப்பதான் பதிவு செய்திருந்தார். சொல்றதை கேளுங்க. அதாவது மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் இது வந்து அறிவிக்கப்படுது, இது மாபெரும் வெற்றி என்று. இது அறிக்க விட்டுருக்கிறது ஒரு அமைப்பு, ஆனா அந்த அமைப்பு பதவி செய்யப்படவில்லை. அந்த அமைப்புக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, அந்த அமைப்புக்கு ஒரு தலைவர் இல்லை, அந்த அமைப்புக்கு ஒரு செயலாளர் இல்லை, அந்த அமைப்பே இல்லை. ஆனா அமைப்பு என்ற ஒரு பேர் வச்சிருக்கு, யார் அச்சீவ் பண்ண. அடுத்தது, இந்த போராட்டம் வந்து முடிவு செய்ய இல்லை, பிரித்தானிய அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததாக அதுல சொல்லப்படுது முதல் நாள். அதுக்கும் எழுத்து ரீதியாக வாக்குறுதி அளித்ததாக சொல்லப்படுது. அப்படி என்றால் அந்த எழுத்து ஆவணம் எங்க? வாக்குறுதி அளிக்கப்பட்டதா? ரெண்டாவது, சரி அதை விட்டுருவோம். நான் சொல்ல இல்லை என்றது இல்லை விஷயம். நான் உங்களுக்கு சொல்றேன், 6 மாசமா சொல்லி இருக்கிறேன். நாலு நாளைக்கு முன்னவும் வந்து இந்த போராட்டம் தொடர்பான ஒரு இதை வச்சிருக்கிறேன், அதாவது என்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறேன், இது தொடர்பாக எழுதியிருக்கிறேன் நான். சரி, இந்த போராட்டங்கள் வந்து எப்படி ஒரு வன்முறை சூழல் உருவாக்கப்படும் என்ற விஷயம் எழுதியும் பேசியும் வந்திருக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், மனித உரிமை சபையில வச்சு தமிழ் மக்களுக்கு தீர்வு எட்ட முடியாது. இந்த 10 வருடமாக போர்க்குற்றம் என்ற ஒரு அரசியலை மனித உரிமை சபையில சுற்ற வச்ச அந்த அரசியல் அச்சுக்கு யார் பொறுப்பு என்பதுதான் எங்களுடைய கரிசனம். அப்ப 10 வருஷமாக இருந்த இந்த அரசியல் தோல்விய எப்படி நிமித்துறதுன்றதுதான் எங்களுடைய கன்சர்ன். இது குறிஞ்சித்தான் இந்த பல்வேறு, நான் உட்பட பல்வேறு பேர் வந்து இது குறிஞ்சித்தான் இந்த அரசியல் சிந்தனை இயக்கத்தை வந்து சிந்தனை சார்ந்த ஒரு அறிவு செயற்பாட்டை வந்து செய்து வருகிறோம். அதனுடைய விளைவாகத்தான் இந்த இறுதியாக மிகவும் பிரயத்தனப்பட்டு 3 முக்கிய கட்சியினுடைய தலைவர்கள் கையெழுத்திட்டு மனித உரிமை சபைக்குள்ள எங்களுடைய அரசியலை வச்சிருக்க கூடாது என்று அந்த கோரிக்கைகள் கையெழுத்தப்பட்டது. அப்படி இருக்க இது மீண்டும் மனித உரிமை சபைக்குள்ள கொண்டு போய் இந்த பிரச்சனையை வைக்கிறது மாபெரும் வெற்றி என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி இதை வெற்றி என்று காட்ட முடியும்? எப்படி வெற்றி என்று காட்ட முடியும்? அப்ப நாங்கள் திருப்பியும் இழுத்து கொண்டு போய் அந்த மனித உரிமை சபைக்குள்ள வச்சிருக்கிறோம். மனித உரிமை சபைக்குள்ள வச்சு ஏதாவது ஒரு தீர்வை, ஒரு நீதியை, ஒரு நியாயத்தை பெற முடியுமா? மனித உரிமை சபைக்குள்ள வச்சு ஒரு அரசியல் தீர்வு பெற முடியும் என்றால் அது எப்படி? உலகத்துல இதுவரைக்கும் இந்த மனித உரிமை சபையால அரசியல் தீர்வு வழங்கப்பட்டதான ஒரு ப்ரோசஸ் நடந்ததாக ஒரே ஒரு உதாரணம், இந்த உலகத்துல ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அதுல இருந்து எடுப்பதற்காக இந்த அரசியல், அதாவது இந்த கேடான அரசியலை 10 வருஷமாக தலைமத்துவம் கொடுத்து கூட்டமைப்பு செய்ததுன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு கூட்டமைப்பு பொறுப்பேற்க வேண்டும்ன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதுல இருந்து ஒருவாறாக 3 அரசியல் தலைமைகள் உள்நாட்டுல அந்த மக்களுடைய அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் கையெழுத்து வச்சு அந்த அதுக்கிலேருந்து வெளியில எடுத்து இந்த அரசியலை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்த போது இது திருப்பி கொண்டு போய் மனித உரிமை சபைக்குள்ள இந்த பிரச்சனையை வச்சு இது ஒரு வெற்றியாக கட்டமைச்சால் அது தவறானது. ரெண்டு விஷயம் இதுல முக்கியமானது. எப்படி இதுவரைக்கும் மக்களுடைய வாக்கு திரட்டப்பட்டு அது கூட்டமைப்பினுடைய தலைமத்துவத்திடம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கான அரசியல் நன்மையை அறுவடை செய்யாமல் அவர்கள் ஒரு பேர அரசியலை கூட செய்யாமல் ஒரு சரணாகதி அரசியலுக்காக மக்களுடைய வாக்குகளை உள்நாட்டு சக்திகளுக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் பயன்படுத்த கொடுத்தார்களோ, ஒரு மெட்டீரியலாக தமிழ் மக்களுடைய வாக்கை மாத்தி விட்டார்களோ, இப்ப அதற்கு எதிர்மலமான ஒரு விஷயம் நடக்குது. ஏனெண்டா கடந்த தேர்தலில் அந்த தலைமத்துவத்தில் உடைவு வந்துட்டு மக்கள் அதனை புறக்கடிச்சிடணும். இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னால், மக்களுடைய எமோஷனை உண்டாக திரட்டி
வாக்கு திரட்ட முடியல. என்ன மக்கள் அரசியல் ரீதியா விழிப்படைஞ்சிட்டு நிறைய கேள்விகளை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டதுல 6 மாதங்களாக இடம்பெறுகின்ற போராட்டங்கள் என்று குறிப்பிட்டார். அதனாலதான் சில போராட்டங்கள் தொடர்பாக பேசுவதற்கான இடத்தை கொடுத்திருந்த விவாதம் அல்ல அந்த விவாதத்துக்கு. அதாவது இப்ப நடக்கிற எமோஷனை நாங்கள் இங்க வரவில்லை. அவர்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க நீங்க பேசுறது தெளிவில்லாமல் இருக்கு கீத். இல்லை, மனித உரிமை சபையில் நமக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா என்ற தலைப்பை நாங்கள் இங்கே பேச வரவில்லை. அது இந்த விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியா பிழையா, அவர்கள் செய்தது சரியா என்பதும் இந்த விவாதத்துக்கு எந்த வகையிலும் பொருத்தமில்லை. இது அம்பிகையின் உண்ணாவிரதமும் அதை தொடர்ந்து வந்த அறிக்கையும் பற்றிய விவாதம் மட்டுமே. குணாக வேடகன் வைத்த குற்றச்சாட்டுன்றது மக்களின் இது மாதிரியான போராட்டங்களின் மூலமாக கீத் மக்களுடைய உணர்வுகளை நீங்க திரட்டி அது மனித உரிமை சபைக்கு கொண்டு போகப்படுகிறது, அங்கு கொடுக்கப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்றுதான் அவர் வைக்கிறாருன்னு நம்புகிறேன். அப்படியா குணா? மனித உரிமை சபையில் எங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்காது என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனாலும் மனித உரிமை சபையில் இருக்கின்ற பொறிமுறைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது புத்திஜீவிகளும் புத்திசாலிகளும் படித்தவர்களும் அனுபவசாலிகளும் சொல்கின்ற அறிவுரை. சாதாரணமாக எடுத்தோம் கவுத்தோம் ரீதியில் தூக்கி எல்லாவற்றையும் எறிந்துவிட்டு நாங்கள் போக முடியாது. படிப்படியான நடைமுறையில் தான் போக வேண்டும். இதுவரை நான் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு இது தனிப்பட்ட தாக்குதலாக தயவு செய்து எடுக்க வேண்டாம். அவர் அரசியல்வாதி, அரசியல் விமர்சகர் என்று குறிப்பிட்டார். அவர் என்ன என்ன அனுபவத்தை கொண்டிருக்கின்றார் இந்த? இல்லை, கீத், ஒருவருடைய தனிப்பட்ட ரீதியான கேள்வி என்பது இங்கே தவறானது. அது யாராக இருந்தாலும் சரி மிக மிக தவறானது. ஏனென்றால் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தகமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கான அதிதிகளாக இங்கே வருகிறார்கள். எனவே அவர்களுடைய தகுதி தொடர்புல கேள்வி எழுப்புறதுக்கு இங்கு வரக்கூடிய எந்த ஒரு அதிதிக்கும் இன்னொருவர் தொடர்புல கேள்வி எழுப்புறதுக்கான அனுமதியை நாங்கள் வழங்க முடியாது. எனவே ஒரு இடைவெளியை தொடர்ந்து உங்களுக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்பு கேள்வி வழங்கி காத்திருக்கின்றோம். செய்திகளுக்கு பால் தொடரும், காத்திருங்கள். இடைவெளியை தொடர்ந்து மீளவும் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். அம்பிகை செல்வகுமார் அவர்களுடைய உணவு தவிர்ப்பு போராட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், அது வெற்றி என்கின்ற தரப்பு, மறுபுறத்தில் அது கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தரப்பு என்ற இரண்டு தரப்பிலும் இருந்தும் அதிதிகள் இன்றைய தினம் இணைந்து கொண்டு இந்த செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சி விருந்து கொண்டிருக்கிறது. இடைவெளிக்கு முன்னர் குணா கவியழகன் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதில் இன்னொரு விஷயத்தையும் குணா கவியழகன் தொற்றிருந்தார் அவருடைய காணொலி லகித். குறிப்பாக இந்தியாவில் இருந்து தமிழர்களுக்கு கிடைக்க இருந்த ஒரு மிகப்பெரிய ஆதரவு இந்த போராட்டம் அழுங்கடிக்க செய்து விட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தானா? இது அடுத்த, நான் ஏற்கனவே இதற்கு தயாராகத்தான் வந்திருந்தேன். இது அடுத்த மிகைப்படுத்தப்பட்ட முற்றிலும் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு. அவருடைய வீடியோவில் அவர் திரும்ப திரும்ப அதை குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவில் இருந்து அரசியல்வாதிகள் பேசும் பொழுது பிரித்தானிய அரசாங்கம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்ததாக. அது உண்மை அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பொய் குற்றச்சாட்டுகளை உங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக வார்த்தைகளால் ஜோடித்து சொல்லப்படுகின்ற விஷயங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. எனினும் இங்கே வந்தபொழுது நான் சொல்கின்றேன், நிச்சயமாக இந்தியாவில் பெரிய மாற்றத்தை, அதுவும் இந்த தேர்தல் நிலைமையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனையை பேசுகின்றன. இந்த பிரித்தானிய அரசு இதற்கு செவிமடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற அதே பட்சத்தில் அவர் குறிப்பாக சொல்லியிருந்தார் அவருடைய வீடியோவில். நான் இந்த புள்ளியை மிகவும் அழுத்தி சொல்கின்றேன், தங்களுடைய அரசாங்கத்தின் மீது கோரிக்கை வைக்கவில்லை என்று. அது முழுமையான பொய். அதற்கு என்னுடைய ஆதாரம் இருக்கின்றது. இது ஒரு கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ. அந்த கட்சியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அவர் நீங்கள் தாராளமாக போய் பார்த்தால் 29 தொடக்கம் 31 வரை எங்களுடைய ஈழப் பிரச்சனைகளை தான் அவர் குறிப்பாக
தேர்தல் அறிக்கையில் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தெளிவாக இந்திய அரசாங்கம் இந்திய அரசு இந்த ஐநா சபையில் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய பிரேரணைகளுக்கு ஏற்ப ஐசிசிக்கு கொண்டு போவதற்கு ஜெனரல் அசம்பிளிக்கு ரெஃபர் பண்ணுவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை இந்திய அரசுக்கு பிரஷரை கொடுத்திருக்கிறார்கள். இதை முற்றுமுழுதாக அறிந்து கொள்ளாமல் திரு குணா கவியழகன் அவர்கள் முழுமையான பிழையான தகவலை மக்களிடம் பதிவு சிலவேளை குணா கவியழகன் இதைவிட வேறு ஏதாவது இந்தியா தரப்பில் இருந்து கிடைக்கும் என்கின்ற விடயத்தை தான் அதில் குறிப்பிட்டிருக்கிறீங்களோ? கதைக்கிறதுக்காக மட்டும் வரையில்லை, நீங்கள் என்ன அழைச்சதும் வந்து அதுக்காக இல்லை. எதிர்கால போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்து நீங்க சொல்லப்பட நிச்சயமா, ஆனால் குணா அதுல நான் குறுக்கிறதுக்கு நீங்க ஒரு போராட்டம் தொடர்பான ரெண்டு பக்க தரப்பு இருக்கிறது. அதை நாங்க வந்து எங்களுடைய சமுதாயம் எப்படின்றா சில விடயங்களை நாங்கள் சுய மதிப்பீடு செய்து கொள்றது இல்லை. நிச்சயமாக எங்களுடைய போராட்டங்கள் போராட்ட வடிவங்கள் என்பது சுய மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அந்த சுய மதிப்பீடு நீங்க சொல்ற மாதிரி எதிர்காலங்களுக்கான திட்டங்களுக்கு உதவியா இருக்கணும். அப்படி ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாகத்தான் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். எனவே இதுல இருக்கிற இதை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது இது நடந்திருக்கணும் ரெண்டு தரப்பும் நீங்க பேசுங்க. முதல்ல பிரித்தானிய அரசுக்கு எதிராக வைக்கப்பட்டது போராட்டம். பிரித்தானிய ஒரு அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை வைக்கும் போது இந்த கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றதை புரிஞ்சு கொள்றதுக்கான அரசியல் அறிவு எங்களுக்கு வேணும். அந்த அரசு நோக்கி நாங்கள் அதை போராட்டம் செய்தால் அந்த மக்கள் வந்து எமோஷனலாக திரட்டப்படுவோம். பிரித்தானியாவில தமிழ் கம்யூனிட்டி எமோஷனலாக திரட்டப்பட்டு ஒரு பிரித்தானியாவுக்கு அரசுக்கு எதிராக வரும். அப்படி வருகின்ற போது ஒரு கம்யூனிட்டி பிரித்தானியாவில் அடைக்கலம் புகுந்த ஒரு கம்யூனிட்டியினுடைய கோபம் இந்த பிரித்தானியாவுக்கு எதிராக திரும்புறத அவர்கள் அனுமதிக்க மாட்டார். அதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள அரசியல் அறிவு வரும். ஒரு கம்யூனிட்டியோட திரட்டப்பட்ட ஒரு கோபத்தை ஒரு அரசுக்கு எதிராக நாங்கள் பாவிக்கிறத அந்த அரசு விரும்பாது. எனவே எங்களை ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் இயங்குவதற்கான ஒரு ஜனநாயக வழிய அது மூடத்தான் செய்யும். அது நடைமுறையில இப்ப நடக்கல இதை ஹேண்டில் பண்றதுக்காக இதை மிதமாக ஹேண்டில் பண்றதுக்கான முயற்சிகளை செய்ததுதான் அது அரசின் மீது வந்த கோபத்தை அதாவது மக்கள் பிரித்தானியா மீது வந்த கோபத்தை அடக்குவதற்காக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கே தவிர எதிர்காலத்தில் அப்படி ஒரு கோபத்தை உருவாக்குற ஒரு கம்யூனிட்டி பிரித்தானிய அரசுக்கு எதிரான தன்னுடைய கோபத்தை திரட்டுறத ஒரு காலமும் இந்த அரசுகள் அனுமதிக்காது. அப்படி என்றால் இந்த வெளிநாட்டிலையும் இத்தகைய ஒரு ஜனநாயக வெளியை அடபட வைக்கிறதுக்கு யார் பொறுப்பு? ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய விளைவு, இந்த போராட்டத்தினுடைய விளைவை நான் சொல்லியிருந்தேன். ஒன்று, அங்க இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் இந்த போராட்டத்தினால மேலும் பலம் பெறுமே தவிர பலையினம் அடையார். ஏன் பலம் பெறும் என்றால் தமிழர்கள் மேற்குலக சக்திகளோட கூட்டு சேர்ந்து இந்த இலங்கை அரசாங்கத்தை தாக்க வர்றாங்க, இலங்கை அரசாங்கத்தை பலையினப்படுத்த வர்றாங்க, சிங்கள பௌத்தத்துக்கு ஆபத்து என்று அவர்கள் இப்பொழுது ஒரு அரசியல் திரட்சியை சிங்கள பௌத்த இனவாத அரசியல் திரட்சியை திரட்டி தங்களை பலப்படுத்துறதுக்கு இது உதவும். முதலாவது விஷயம். ரெண்டாவது, மனித உரிமை சபையில இது கொன்றப்பட்ட இந்த தீர்மானம் சரியண்டு மனித உரிமை சபையை நாங்களே நியாயப்படுத்தி வர்றோம். அப்ப அந்த மெக்கானிசம் வந்து பிழை, இது இதுல எங்களுக்கு ஒரு பொறி வச்சு எங்களை இந்த அச்சில சுத்த விடப்பட்டிருக்கு. ஒரு தீர்வளிக்க முடியாத ஒரு அமைப்பு கீழே எங்களுடைய அரசியலை சுத்த வச்சிருக்கிறாங்க என்ற எங்களுடைய இந்த 10 வருஷ அரசியல் அழிவினுடைய குற்றச்சாட்டை இது நியாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மெக்கானிசத்தை சரி செய்து விடுது. ரெண்டாவது. மூன்றாவது, இந்தியாவில தமிழ்நாட்டு மக்கள் அவர் சொன்னது போல, அதாவது ADMK மட்டுமில்ல, அவருக்கு தெரியாது DMKயும் இந்த கோரிக்கையை வச்சிருக்குது. இந்த கோரிக்கைகள் வந்து உண்மையில இந்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த மக்கள் கோரிக்கை வைப்பினோம். அதற்கு பின்னால வேறு பல உழைப்புகள் இருக்குது, தனியா வைபட இல்லை. அந்த கட்சிகளுக்கு பின்னால வேறு பல ஈழத்தமிழர்களுடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு வந்து இந்த மத்திய அரசாங்கத்தை நோக்கித்தான் இந்த கட்சிகள் இந்த பெரும் கட்சிகள் கோரிக்கையை வச்சது. அதாவது இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கு இந்த முறையாவது இந்தியா ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அப்படி வரக்கூடிய கோரிக்கைய அங்க உள்ள போராட்ட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கங்கள் மறுவளமாக திருப்பி பிரித்தானிய அரசாங்கம் அன்னை அம்பிகைக்கு வந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை டைவர்ட் பண்ணிட்டு. எனவே இந்தியாவை இந்தியாவினுடைய அந்த தார்மீக பொறுப்பிலிருந்து இது
திருப்பி விட்டது. அடுத்தது இந்த கோர் குரூப்ல இருக்கிறதுல பிரித்தானியா தான் முக்கியமான நாடு, பிரித்தானியா தான் எழுதுது. எனவே இந்த இந்த எழுதப்பட்ட இந்த ரெசொலூஷன் வந்து எதுக்கும் இல்லை எங்களுக்கு. அதாவது ஏற்கனவே கலப்பு நீதிமன்றம் ஓஎஸ்எல் போன்ற இந்த மனித உரிமை சபையிலேயே கொண்டு வரப்பட்ட அந்த விடயங்கள் கூட இதுல இல்லாமல் போயிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் நான் நெடுகளும் சொல்றது தமிழ் மக்கள் என்ற சொல்லே இதுல இல்லை. இந்த கொண்டு வரப்பட்டவையில தமிழ் மக்களுடைய உங்களை ஏற்க இல்லை. நான் எத்தனையோ முறை சவால் விட்டிருக்கிறேன், முடிஞ்சால் தமிழ் மக்கள் என்று முதல்ல ஏற்க வையுங்க. ஏற்றுக்கொள்ளாத இந்த அறிக்கைய எப்படி நாங்கள் வெற்றி என்று காட்டி மக்களை நாங்கள் டைவர்ட் பண்ணி சீட் பண்றோம். இது இந்த போராட்டத்தினுடைய மட்டும் இல்லை, இதை சுத்தி புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் அதாவது தாயகத்திலேயும் இவ்வாறான போராட்டங்கள் வந்து உருவாக்கப்படுது. ஆனா எல்லா போராட்டங்களுக்கும் அநேகமாக யாருமே உரிமை கோரியில்லை. நீங்க நிறைய விஷயங்களை சொல்றீங்க, அதுக்கு கீதுக்கு பதிலளிக்க வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு முதல் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. நீங்க சொன்னீங்க இந்த கோ குரூப்ல பிரித்தானியா தான் இது எழுதுதுன்னு சொல்லிக்குள்ள அந்த பிரித்தானியாவினுடைய தாக்கம் என்றது அதில் அதிகமாக இருக்கு. அந்த பிரித்தானிய அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு அழுத்தம் கொடுப்பதை எப்படி தவறாக நாங்கள் பார்க்க முடியும்? அதான சொன்ன, நீங்கள் அழுத்தம் கொடுக்கறது வேறே, நீங்கள் மக்களுடைய கோபத்தை இந்த கொரோனா காலத்துல நீங்கள் கொரோனா விதிகளை மீறி ஒரு ஒரு கம்யூனிட்டியோட கோபத்தை பிரிட்டிஷுக்கு எதிராக திருப்புறதை அந்த நாடு அனுமதிக்காது. அந்த நீங்கள் சோசியல் மீடியாவில் அந்த ஹரோ வெப்சைட்ல ஒரு மக்களினுடைய போராட்டம் என்றது குணாகவியழகன், சட்டங்கள் விதிகள் இது எல்லாத்தையும் தாண்டினதுதான் மக்களினுடைய போராட்டம் என்பது. அது கொரோனா காலமா இருக்கலாம், இதைவிட பேரிடர் காலமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரியாத வரலாறு இல்லை, நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கைக்குள்ள எப்படி அது ஒரு காரணமாக நாங்க சொல்லிட்டு போக முடியும்? எப்படி சொல்லிட்டு போக முடியும்? நீங்க புரியல உங்களோட கேள்வி சொல்லுங்க குணாகவீரன். உங்கள்ட்ட தான் கேட்டிருக்கு. சட்டங்கள் கொரோனா காலம் விதிகள் இருக்கிறது சொல்லி ஒரு மக்கள் போராட்டம் என்றது சட்டங்கள் இருக்கலாம், அந்த சட்டங்களை மீறியதாக இருந்திருக்கு, பல இடங்கள்ல விதிகளை மீறியதாக இருந்திருக்கு. ஒரு கொரோனா சட்டம் இருந்தாலும் அல்லது வேறொரு பேரிடர் சட்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டியதுதான் மக்கள் போராட்டம். இந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன்னா எந்த மக்கள் போராட்டம் எந்த நாட்டிலையும் நடக்காது. அப்படி இருக்கைக்குள்ள நீங்க சொல்ற இந்த விடயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த விதிகளை மீறக்கூடாது சட்டங்களை மீறக்கூடாதுன்னா மக்கள் போராட்டங்கள் நடக்கலாதே. அதாவது அரசியல் விளைவை மதிப்பிடாத போராட்டம் தவறு என்று தான் சொல்றேன். இந்த அரசியல் விளைவு எங்களுக்கு ஆபத்தானதென்றால் அந்த போராட்டத்தினுடைய அந்த அரசியல் துர்விதியை துர்விளைவை யார் பொறுப்பெடுக்கிறார்? போராட்டம் ரெண்டு வகையாக வழிநடத்தப்படலாம். ஒன்று எத்திக்கலான பொலிட்டிக்ஸ், ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்ஸ்களால தான் நாங்கள் ஒரு விஷயத்த அடைய முடியும். எத்திக்கல் பொலிட்டிக்ஸ்களால நாங்கள் ஒன்று வெற்றியை அடைய முடியாது. நிறைய விடயங்களை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப கீதுக்கான வாய்ப்பை நாங்க கொடுக்க வேணும். கீத அவர் ஒரு விடயத்தை சொன்னார், இது தொடர்பான அரசியல் அறிவில்லாமல் திட்டமிடல்கள் இல்லாமல் என்று சொல்லி ஒரு வார்த்தையையும் சொல்லியிருந்தார். அதுல சேர்த்து அந்த அறிவில்லாமல் தான் இந்த போராட்டங்களுக்கான ஆதரவை உங்கள் தரப்பு வழங்கி இருக்கிறது. அப்படி அவர் மற்றவர்கள் எல்லாரும் முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் என்று பேசும் பொழுது அவருக்கு பதில் அவருக்கு இந்த மேடை நீங்கள் கொடுத்ததே தவறு என்று நான் நினைக்கிறேன். இல்ல, மாற்று கருத்துக்கள் இருக்கும், அந்த அடிப்படையில தான் ஒரு மேடை அமையும். மாற்று கருத்துக்கள் உள்வாங்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. கேள்விகள் இதுல எதுவுமே பதிலளிக்கப்படவில்லை. அவர் நான் இங்கே நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். என்னை அழைத்திருந்தது, நான் ஒரு அரசியல் விமர்சகனும் அல்ல, நான் ஒரு அரசியல்வாதியும் அல்ல. இப்படியான அரசியல் நடவடிக்கைகள் பற்றி எனக்கு இல்லாத தகுதி இருப்பதாக காட்டிக்கொண்டு ஆலோசனை எதிர்ப்பு கூறல்கள் சொல்வதற்கு தயாரான ஆளும் இல்லை. எனக்கு உள்ள குறுகிய அறிவுக்குள்ளேதான் நான் பதில் சொல்லுகின்றேன். இந்த போராட்டத்தை பற்றி பேசுவதற்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். அதன்படி நாங்கள் திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முதலாவது இந்த போராட்டம் பற்றி கருத்து தெரிவிக்க முன்னும் அது சம்பந்தமான புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக நான் மீண்டும் சொன்னேன், மாபெரும் வெற்றி என்ற வார்த்தை எங்குமே பாவிக்கப்படவில்லை. அது திரு குணாகவியலனால் கண்டுபிடிக்கப்பட்ட திரிவுபடுத்தப்பட்ட புனையப்பட்ட ஒரு வார்த்தை. அதற்கு அடுத்ததாக நான் மீண்டும் இந்த இதை காட்டியிருந்தேன், இந்த அறிக்கையை சாடியிருந்தார்கள். இது ஒட்டுமொத்தமாக இது பெயர் குறிப்பிடப்படாமல் இருப்பதும் அமைப்பின் பெயர் குறிப்பிடப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இது மக்கள் போராட்டம், எந்த ஒரு தனி அமைப்போ அல்லது கையெழுத்திடப்படவில்லை. ஏனென்று சொன்னால் எந்த ஒரு தனி நபரோ இதுக்கு உரிமை கோரக்கூடாது என்ற காரணத்தினால். ஆரம்பத்தில் அம்பியக்காவே தான் அறிக்கை விடுவதாக திட்டமிடப்பட்ட போதும் பிறகு அது அவருடைய இவர் மீதே குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார், தனிப்பட்டவர்களின் பெருமைக்காகவும் போலுக்காகவும் செய்கின்றார்கள் என்று அப்படி நடந்திருந்த
இருந்தால் இதே மாதிரி இவர்களே வந்து மாறி மாறி கதைத்திருப்பார்கள். தனிப்பட்டவர்களுடைய நலனுக்காக தனிப்பட்டவர்களுடைய புகழுக்காக செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது பெயர் குறிப்பிடப்படாத ஒரு அமைப்பாக எல்லா அமைப்புகளின் இணையமாக எல்லா மக்களின் இணையமாக எழுச்சியாக இது வெளியிடப்பட்டிருப்பதற்கு இப்பொழுது நாக்கை பிரட்டி மெட்டவளமாக பதில் கொள்கிறார்கள். இதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல வாக்குறுதி அளித்ததாக திருப்ப திருப்ப அவர் தன்னுடைய வீடியோவில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்கு எங்களுடைய அறிக்கையில் மீண்டும் கேட்கின்றேன், எங்காவது பிரித்தானிய அரசு எங்களுக்கு வாக்குறுதி அளித்தது என்றதில் இருந்தால் அல்லது நாங்கள் உத்தியோகபூர்வமாக அம்பியக்கா பேசுகின்ற பேச்சுக்களில் இருந்தால் அதை இவர் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கட்டும். நான் மீண்டும் அனைத்து மக்களுக்காகவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்காகவும் அம்பிகை அக்காவுக்காகவும் பொது வழியில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கின்றேன். இப்ப நீங்க மற்ற போராட்டங்கள் தொடர்பில் குறிப்பிடுறது சரி, ஆனால் இந்த போராட்டம் தொடர்பா தொடர்ந்து அந்த கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார், அதுக்கு பதிலளிக்கலாமே நீங்க. அம்பியக்கா அவர்கள் இப்பொழுது என்னிடம் சொன்ன விடயத்தை தான் நான் உங்களிடம் கூறுகின்றேன். உங்களுக்கு தெரியும், அம்பியக்கா தனது சார்பாக மூவர் நீங்கள் ஆரண்டங்களை சொல்லவும் நீங்கள் ஆரோக்கியம் என்ன பெயர் குழு நீங்கள் ஆரோக்கிய அமைப்பு என்ன விபிலையம்மன் என்ற பெருடையம் பிரித்தானிய அரசாங்கம் வந்து அந்த அதாவது சர்வதேச விசாரணை ஆரம்பிப்புக்கான முதற்கட்ட பொறிமுறையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே வெற்றி நாங்கள் எல்லா மக்களுமாக இணைந்து வெற்றியை ஆகவே இந்த போராட்டத்துக்கு இன்று வருகை தந்து இந்த எழுச்சியான இந்த நிகழ்வை வைத்துக் கொண்டுதான் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அந்த நேரத்திலே அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. அவர்கள் விரைவில் சரியான முடிவோடு வருவதாக அம்பியக்கா உறுதிப்படுத்தி இருப்பார்கள். எழுத்து மூலம் வந்திருக்கின்றது. ஏற்கனவே இரண்டு கட்சிகள் எழுத்து மூலமாக தந்ததை நாங்கள் சொல்லுங்க. முதலாவது விடயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இது எழுத்து மூலம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்ட அறிக்கை. அது ஒரு 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 பேரடியில் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை எடுத்து இவர் ஆதாரபூர்வமாக காட்டுவது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது எனக்கு புரியவில்லை. நிச்சயமாக பேரணியில் பேசுபவர்கள் தயார்படுத்தல் இல்லாமல் பேசுபவர்கள் ஒரு ஒரு சில வேளைகள் அவர்கள் கூட அவர்கள் உத்தியோகபூர்வமாக அம்பியக்காக்காகவோ இந்த ஏற்பாட்டு குழு சார்பிலோ ஒரு அறிக்கை விடவும் இல்லை, அவர் உத்தியோகபூர்வமாக அங்கே பேசவும் இல்லை. யாரோ ஒருவர் புரொட்டஸ்டில் கத்துகின்ற ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பது நிச்சயம் பொருத்தமானது அல்ல. எந்த இடத்திலும் அவரே தெளிவாக கொண்டு வந்து முடிக்கின்றார், இந்த கட்சிகள் எழுத்தில் தந்துள்ளன என்று முடிக்கின்றார். ஆகவே நீங்கள் அதை உரிய கண்டெக்ஸ்டில் பாவிக்க வேண்டும். எந்த இடத்தில் அரசாங்கம் எங்களுக்கு வாக்குறுதி தந்துள்ளது என்று அவர் சொல்லவும் இல்லை, நாங்கள் எழுத்தில் எந்த இடத்திலும் சொல்லவும் இல்லை. ஆனால் எழுத்து மூலம் எங்களுக்கு இரண்டு கட்சிகளிடமிருந்து வந்துள்ளன, அகமதியிடம் வந்துள்ளன, அதனுடைய சரியான வடிவங்களை நாங்கள் அதே வடிவில் இதில் கொடுத்து வழங்கியுள்ளோம். இதை முழுமையாக அவர் வாசித்திருந்தால் நிச்சயமான இப்படியான குற்றச்சாட்டுகள் வராது. இதை விட அந்த அவருடைய வீடியோவில் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த வீடியோவில் உள்ள தவறுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏராளமான பிழைகள் அடிப்படையிலேயே இந்த வாதம் இவருடைய அரசியல் வியூ வைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்கின்றார், இந்த ரெசல்யூஷன் வந்து நாங்கள் நியாயப்படுத்துகின்றோம் என்று. நிச்சயமாக இல்லை. இந்த ரெசல்யூஷனில் எங்களுக்கு அதிருப்தி என்பது எழுத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த ரெசல்யூஷனை எந்த வகையிலும் பாராட்டவும் இல்லை, வரவேற்கவும் இல்லை. இரண்டாவது, அது இவருக்கு நிச்சயமாக ஒரு அரசியல் ஆய்வாளருக்கு அது புரிந்திருக்கும். ஆனால் அவர் வேண்டுமென்றே இந்த போராட்டத்தின் மீது அழுக்கு எறிவதற்காக அதை தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் இதை வாயால் மட்டும் சொல்லவில்லை, இந்த அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கின்றோம். வி ஆர் வெரி டிசப்பாயிண்டட். ஐசிசி ரெஃபரல் இல்லை, சர்வஜன வாக்கெடுப்புக்கான பிரேரணை இல்லை. ஆகவே இது முற்றுமுழுதாக எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கின்றது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். அதை விட ட்ரிபிள் ஐஎம் வந்திருக்கிறதாகவும் இவருடைய வீடியோவில் ட்ரிபிள் ஐஎம் வந்திருக்கிறதாக நாங்கள் கூறியிருக்கிறதாக அப்பட்டமான இன்னொரு பொய்யை, ட்ரிபிள் ஐஎம் அங்கே அமைந்திருப்பதாக நாங்கள் யாருமே கிளைம் பண்ணவில்லை. அங்கே வந்திருப்பது ட்ரிபிள் ஐஎம் அல்ல, ட்ரிபிள் ஐஎம்க்கு அவர்கள் உடன்படவில்லை, அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த இடத்தையும் அதையும் நாங்கள் தெளிவாக எழுத்து மூலம் பதிவு செய்திருக்கின்றோம். ஆதாரங்கள், யுத்த குற்ற ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுவது, அனலைஸ் பண்ணுவது, பிரிசர்வ் பண்ணுவதற்கான ஒரு மெக்கானிசம், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம், குறிப்பாக பந்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் பொறிமுறைகள் செயல் இழந்துள்ளன, இது இல்லை என்ற உள்ளூர் பொறிமுறைகளால் மிக ஏமாற்றம் அடைந்துள்ள நிலைமையை சொல்கின்றது. அதுக்கு அடுத்ததாக ஆறாவது பேராகிராஃபில் இந்த விஷயங்கள் வருகின்றன. முதலாவது வரைவில் வந்து கலெக்ட் என்ற வார்த்தை இருக்கவில்லை. அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிய வேண்டும். கலெக்ட் என்ற வார்த்தை இல்லாவிட்டால் புதிய ஆதாரங்களை உள்ளே சேர்த்திருக்க மாட்டார்கள். இருந்த ஏற்கனவே ஓஎஸ்எல்லுக்கு வழங்கப்பட்ட ஆதாரங்களை வைத்து திருப்ப திருப்ப
ஏதோ செய்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆகவே போராடித்தான் இந்த இங்க இருந்த புலம்பெயர் அமைப்புகளும் மக்களும் இந்த உண்ணாவிரதத்தால் கிளர்ச்சி எழுது உணர்வூட்டப்பட்ட மக்கள் எழுதப்பட்ட கடிதங்கள் அழுத்தங்களும் ஒட்டுமொத்தமாக இப்படியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன. இந்த மாற்றங்களை கூட நாங்கள் பெரிதளவில் வரவேற்கவில்லை. மாற்றம் வந்தது என்பது உண்மை, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். யாருமே சொல்ல முடியாது ஜீரோ டிராப்டுக்கும் இரண்டாவது டிராப்டுக்கும் எந்த திருத்தங்களும் இல்லை என்று. தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட கட்டுரையில் வந்து சப்ஸ்டான்சியல் சேஞ்சஸ் என்று நாங்கள் குறிப்பிட்டிருப்பதை தாக்கி இருக்கிறார்கள். அவர்களும் பிழையான புரிந்துணர்வு. சப்ஸ்டான்சியல் சேஞ்சஸ் என்பது வந்து அது சாதகமான சேஞ்சஸ் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், அப்படி நாங்கள் சொல்லவில்லையே. அந்த சேஞ்சஸை நாங்கள் வரவேற்கிறோம் என்று எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் கருத்தை நீங்க அதில் பதிவு செய்யறீங்க. இன்னொரு தளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தொடர்பாக அவர்களோடு நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நினைக்கிறேன் குணா கவிழகன் பதில் சொல்ல விழுந்திருந்தார், அவருக்கான ஒரு நேரத்தை வழங்க வேண்டும். சொல்லுங்க குணா. ஆதாரம் கேட்டீங்கள், ஆதாரத்தை வீடியோல காட்டினேன். பேரணியில யார் ஒருவர் கத்துறாரு. அப்ப கீர்த் வந்து இங்க வந்திருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அவளுடைய அம்பிகாவுடைய ஸ்போக்ஸ்மேன் ஆத்தான். இந்த ஸ்போக்ஸ்மேன் வந்து மூன்று பேர், அந்த மூன்று பேர்ல ஒரு ஆள் தான் அந்த கூட்டத்திலே சொல்றாரு எங்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் வந்து வாக்குறுதி அளிச்சிருக்குது, எழுத்து மூலம் தந்திருக்கோம், எங்களுக்கு எழுத்து மூலமாக தந்திருக்கண்டு. அப்ப ஒரு ஸ்போக்ஸ்மேன் கீர்த், ஒரு ஸ்போக்ஸ்மேன் புலவர். அப்ப எப்படி சொல்லலாம் கூட்டத்துல பேரணியில யார் ஒரு ஆள் திருப்பி சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாருங்க. இல்லை, தவறான கருத்துக்களை நீங்கள் விதைப்பதை அனுமதிக்க முடியாது. அப்படி யாரையும் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் அனுமதிக்கவில்லை. மூன்று பேரை சட்டப்படி அவர் நியமித்திருக்கிறார். தனக்கு தனது சுய நினைவு இழக்கும் பட்சத்தில் இந்த உண்ணாவிரதத்தை முடிவுகளை எடுப்பதற்கான அந்த நேரத்தில் ஏதாவது மீடியாக்கோ அல்லது மருத்துவ உதவிகளுக்கோ கதைப்பதற்கான மற்றது தன்னை மருத்துவர்கள் கொண்டு செல்லாமல் தடுப்பதற்கான உரிமை இவற்றை தான் வழங்கியிருக்கிறார்கள். எங்களை மீடியா ஸ்போக்ஸ் பர்சனாக எந்த இடத்திலும் யாரும் நியமிக்கவில்லை. திரும்பவும் சொல்கின்றேன், இந்த போராட்டத்தின் பின்னணி எதுவும் புரியாமல் தங்களுடைய ஊகத்தின் காரணம் கேள்விக்கான பதில்களாக இருந்தால் பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது, அதாவது நீங்க கேட்ட ஆதாரத்தின்படி அதை காட்டப்பட்டது. அந்த 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 போராட்டத்துக்கு தலைமை தாங்குற ஒருவர் தான் அதை சொல்லி அந்த போராட்டத்தை நிறைவு செய்து வைக்கிறார். அதோட தான் அந்த போராட்டம் முடிவடையுது. கூட்டத்தில் யார் ஒன்றால் சொல்ல முடியாது. அதே நேரம் இது தன்னெழுச்சியான போராட்டம், அவதான் செய்த போராட்டம் என்ற சொல்லப்படுது. ஆனா பிறகு பார்த்தா நாங்கள் அமைப்பு, நாங்கள்லாம் செய்து, நாங்கள் எங்களுடைய நிலப்பாடு இது, எங்களுடைய நிலப்பாட்டை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி அந்த நாங்கள்ன்றது யார்? இதைத்தான் நான் சொல்றேன் என்றால், இப்ப இந்த போராட்டம் இல்லை, எங்களுடைய கரிசனை வந்து இந்த போராட்டம் இல்லை, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அம்பிகை காந்த போராட்டத்தை நிறுத்த வேணும் என்றும் அவ காப்பாற்றப்படணும் என்றும் இரவு பகலாக முடிஞ்ச அளவுக்கு பணி செய்தது நாங்கள். அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இரவு பகலாக பணி செய்தது நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து எப்படி சேவ் பண்ணி வெளியில கொண்டு வர்றது. ஏன் இந்த போராட்டத்தால் ஒன்று நடக்க போறது இல்லையாண்டு. ஆனா எங்களுடைய பிரச்சனை என்னென்றால் அவ சேவ் பண்ணியாச்சு பிரச்சனை. அது ஒரு அரசியல் அழிவாக எங்களுக்கு வந்து திருப்பி அது அது பெக்ஃபேர் பண்றதுக்கு, எங்களையே தாக்குறதுக்கு மாதிரி இந்த அறிக்கை விடப்பட்டதுதான். ஏன் அப்படி விடப்பட்டது? அதுதான் எங்களுடைய கேள்வியை தவிர வேற அல்ல கேள்வி. மற்றது இந்த போராட்டம் பெற்றினது அல்ல, தொடர்ந்து நடக்க போகுது. நான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து நடக்க போகுது இந்த போராட்டம் வந்து. தியரட்டிக்கலாக நாங்கள் அதை பற்றி விளங்காட்டுக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்ப இப்படி உரிமை கேட்டால் யாரும் உரிமை கோடுறது இல்லை. ஒரு போராட்டங்களும் உரிமை கோரப்படுது இல்லை. எப்படி அதை செய்யலாம்? செய்துட்டு அதனுடைய தோல்வியை எப்படி மக்களோட தலையில போடலாம்? ஒரு இனத்தினுடைய போராட்டம், 70 வருஷமாக ஒரு விடுதலைக்காக மாபெரும் விலையை கொடுத்த மக்களுடைய போராட்டத்தை செய்து போட்டு நாங்கள் இல்லைன்ட்டு எல்லாரும் சொல்ல வழிக்கிட்டால் என்ன முடிவு இதுக்கு? அதுதான் என்னுடைய கன்சர்ன். என்னுடைய இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பதிவு செய்யிருக்கிறேன். மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன், அவர் ஊகங்களின் அடிப்படையில், தவறான கருத்துக்களின் அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் ஆய்வை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது மீண்டும் இன்னொரு, ஏற்கனவே 2-3 தவறுகளை நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதாவது ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லுவார்கள், உண்மை உண்மை அல்லாத உண்மைக்கு புறம்பான போய்யான தகவல்களின் அடிப்படையில் அவருடைய ஆய்வு நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அடுத்த உதாரணம் உங்களுக்கு நான் நிரூபிக்க முடியும். அவர் அம்பியக்கா யாரையும் மீடியா கோஆர்டினேட்டர்களாக நியமிக்கவில்லை, அவருடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நியமிக்கவில்லை. அது இவருடைய தவறான ஊகம். இரண்டாவது, இந்த போராட்டத்தை யார், போராட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர் அந்த போராட்டத்தை முடித்து வைத்தார் என்று சொல்கின்றார். இது வீடியோவில் வந்த எங்கேயோ குரூப்பில் ஷேர் பண்ணப்பட்ட ஒரு மெசேஜின் அடிப்படையில் தான் இவருடைய அரசியல் ஆய்வுகள் அமைகின்றனவென்றால் அதனுடைய ஆழங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதற்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த போராட்டங்கள், இப்படியான போராட்டங்கள் 2009 மட்டுமல்ல, அதற்கு முன்னம்
ஜெரமி கோபன் உடனடி சொச்சங்களில் இருந்து கூட இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை பிரித்தானிய அரசு என்றுமே தடை செய்ததில்லை, தடை செய்ய போகின்றது என்பதும் இவருடைய கன்ஸ்பிரசி தியரி, அதாவது சதித்திட்ட தியரி என்று சொல்வார்கள், மக்களை குழப்புகின்ற தியரி. இந்த இந்த இப்படியான கருத்துக்களை பரவ விட்டு இவர் அப்படி ஊகிப்பதற்கு யாராலும் முடியாது. நாங்கள் இங்கே யாரும் கடவுள் இல்லை, என்ன நடக்க போகின்றது என்று இவர்கள் ஊகிப்புகள் சொல்வதற்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2009 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை விதமான மக்கள் எழுச்சிகள் நடைபெற்றுக்கின்றன, புரட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, உண்ணாவிரதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரித்தானிய அரசு என்றுமே அதற்கு தடை விதித்ததில்லை. இது ஒரு ஜனநாயக நாடு, இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து அவர்கள் அனுமதிப்பார்கள். அதை இவர் சொல்கின்ற கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை. வெறும் ஊகிப்பிலும் மக்களை குழப்பிவிடும் ஒரே நோக்கத்திலும் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக பல பல இடங்களிலும் பல தளங்களிலும் இது தொடர்பான ஆதரவு கரவும் இருக்கிறது, மறுபுறத்தில் அது தொடர்பான கேள்விகளும் அதிருப்திகளும் இருக்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சி நாங்கள் உண்மையிலேயே ஒரு போராட்டம், அதற்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சுய மதிப்பீடு என்பது எல்லாருக்குமே மிக முக்கியமானது. ஒன்று நடந்திருக்கின்றது, அதிலே தவறுகளும் இருக்கலாம், அதிலே வெற்றிகளும் இருக்கலாம். ஆனால் அதை சுய மதிப்பீடு செய்வது எங்களுடைய இனத்துக்குள்ளே நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய தேவை நீண்டகாலமாக இருக்கிறது. இனியும் அது வர வேண்டும். ஏனென்றால் இந்த போராட்டங்கள் இதோடு முடிந்து போகப் போவதில்லை. இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் இடம்பெறப் போகின்றது, எத்தனையோ தளங்களில் அந்த போராட்டங்கள் வீரியம் அடைய போகின்றன. அதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருக்கைக்குள்ள இந்த சுய மதிப்பீடுகள் அந்த போராட்டங்களை நடத்துபவர்களுக்கு உதவியாக, அல்லது அந்த போராட்டங்களை திட்டமிடுவதற்கு உதவியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களிடம் கேட்டிருந்தோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கான தளத்தையும் உங்களுக்காக தந்திருந்தோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு மிக முக்கியமாக நீங்கள் இரண்டு பேருமே ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை முன்வைத்திருந்ததற்கு ஊடகமாக எங்களுடைய நன்றியும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அந்த கருத்து வேறுபாடுகள் பேசுகின்ற வழியிலே தான் கழியப்படும். இங்கே தனிமனித தாக்குதல்களோ அல்லது வசைப்பாடுகளோ இல்லாமல் கருத்துக்கள் பேசப்படுகின்ற வழியிலே பார்க்கின்ற மக்களுக்கு அது எதிர்காலம் தொடர்பான சில திட்டமிடல்களுக்கும் எதிர்காலம் தொடர்பான தெளிவுக்கும் வசதியாக இருக்கும். எனவே உங்கள் இரண்டு பேருக்கு முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தினை சொல்லிக்கொள்கிறோம். நன்றி இரண்டு பேருக்கும். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அதுவரைக்கும் இதுபோன்ற அரசியல் கலந்துரையாடல்கள் மூலமாக தெளிவடைய வேண்டியவர்கள் மக்கள் நீங்களே. எனவே கலந்துரையாடல்கள் தொடரும், தெளிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.